ಶ್ರೀ ವೀತರಾಗಾಯ ನಮಃ. ಜೈನ ಭಾರತಂ தொடர் எண் 6. வணக்கம் பவ்யர்களே, நீர் விளையாட்டை முடித்து சோலையிலே இளைப்பாறுவதற்காக வந்து அமர்ந்திருந்த அந்த பராசர மன்னனை சோலையினின்றும் வெளியே கொடிகளை விளக்கிக் கொண்டு வெளியே வந்து பார்த்த அந்த வனதேவதை போன்ற அழகிய நங்கை, அவளை கண்டவுடனே மன்னன் கூட அவளிடத்திலே காதல் வயப்பட்டான் என்று கூறினேன். என்னை வளர்ப்பவன் படகோட்டிகளுக்கெல்லாம் தலைவனாக இருக்கின்றவன் என்ற ஒரு சிறு கருத்தை மட்டும் சொல்லிவிட்டு அந்த ஆரணங்கு மறைந்து போனாள். அதனாலே அவன் மன்னன் பராசரன் தனது ஏவலாளை தன்னுடைய காவலனை விட்டு படகோட்டியை தன்னை வந்து சந்திக்குமாறு கூறினான். அதன்படி படகோட்டி வந்து படகோட்டிகளினுடைய அந்த தலைவன் அவனை சந்திக்கிறான். அப்போது இருவரும் உரையாடுகிறார்கள். அப்போது அவன் ஒரு நிபந்தனை விதிக்கிறான். இந்த அழகிய நங்கை எனக்கு மிகவும் ஈர்ப்புடையவளாக இருக்கின்றாள், அவளை நான் மணந்து கொள்ள வேண்டும் என்று தன்னுடைய கருத்தை தெரிவிக்கிறான் மன்னன் பராசரன் அந்த படகோட்டிகளின் தலைவனிடத்திலே. அதற்கு அந்த படகோட்டியினுடைய தலைவன், நான் சம்மதிக்கிறேன், ஆனால் ஒரு நிபந்தனை இருக்கிறது என்று சொல்லி, உங்களுக்கும் அந்த நங்கைக்கும் பிறக்கிற புதல்வனுக்குத்தான் அரசுரிமை வர வேண்டும், வேறு யாருக்கும் உங்களுடைய அரசு உரிமை சென்றுவிடக்கூடாது என்ற நிபந்தனையை விதித்த காரணத்தினாலே அவனுடைய வேண்டுகோளை நிறைவேற்றுவதாக இவனும் வாக்களித்து விட்டான். காதல் மயக்கத்திலே பித்தாகி போனான் இவன். அரசன் இந்த மீனவனுடைய உள்ள கிடக்கையை அறிந்து அதிர்ந்து போனான். சாதாரண ஒரு மீனவனின் உள்ளத்திலே இவ்வளவு பேராசையா என்று எண்ணுகிறான். அந்த நேரத்திலே கொஞ்சம் கோபம் கூட தலை தூக்கியது. என்ன செய்வது? அந்த பெண்ணின் மேல் ஏற்பட்டுவிட்ட காதலை அவ்வளவு எளிதிலே மறக்கவும் முடியாது, துறக்கவும் முடியாது என்று அவன் எண்ணுகிறான். ஆயினும் தன் கண்ணினும் இனியவனாகிய புதல்வன் தனது மகன் காங்கேயன் அவனை நினைத்து பார்க்காமலும் இருக்க முடியவில்லை. அவன்தானே ஆளப்போகிற வாரிசு, அவனுக்கு அரியணை உரியதாக மாறாமல் தனக்கும் அந்த பெண்ணுக்கும் பிறக்கப் போகும் வாரிசுதான் இந்த அரியணைக்கு உரிய வாரிசு என்கிற உறுதியை கேட்கிறானே இந்த மீனவன் என்பதனாலே அவனுக்கு என்ன மறுமொழி கூறுவது என்று தெரியாமல் இருதலை கொள்ளி எறும்பு போல தத்தளித்தான். கடைசியிலே யாதொன்றும் பேசாமலேயே அரண்மனைக்கு திரும்பிவிட்டான். அவனுக்கு ஏற்கிற இந்த விரகதாபத்திற்கு உணவு உறக்கம் எதுவுமே நினைவுக்கு வரவில்லை. எல்லாவற்றையும் துறந்து போனான். மன அமைதியை இழந்தான். நீர் விளையாட்டு விளையாடி முடித்து விட்டு வந்த தந்தை எப்போதும் போல இல்லாமல் தந்தை மனக்கவலையுடன் நகரம் திரும்பியதை
தன் இயல்பினாலே மாறுபட்டு அவர் ஒழுகுவதையும் ஒருவாறு கேட்டு அறிந்து கொண்டான் அவனது மகன் காங்கேயன். சிறிது நேரம் ஆலோசனையிலே மூழ்கி பின்பு மனம் தேறினான். உழுவினை உறுத்து வந்து ஊட்டோம் என்பதை புரிந்து கொண்டான். இந்த நிலைமையிலே மகனாகிய தனது கடமை என்ன என்பதை பற்றி சிந்தித்து பார்த்தான். தன்னுடைய நல்லறிவு இட்ட கட்டளைக்கு அவன் அடிபணிந்தான். அடுத்த கணமே அவன் தந்தை இருக்குமிடம் சென்று அவரை வணங்கி நின்றான். தன் எதிரில் வந்து நின்ற மகனை ஏறெடுத்து நோக்கவும் நாணி வெட்கமடைந்து அரசன் தலை கவிழ்ந்து கொண்டான். மகன் தந்தையினது நிலையை உணர்ந்து கொண்டான். அவனை நோக்கி மிகவும் மென்மையாக பேசுகிறான். இதுதான் மகன் தந்தைக்கு ஆற்றிய நன்றி என்று சொல்வார்களோ? தந்தையீர், தங்களின் தற்போதைய மனக்கவலையை நான் அறிகின்றேன். தாங்கள் வேறு எவ்வித சிந்தையும் கொள்ள வேண்டாம். ஒரு தந்தையின் விருப்பத்தை நிறைவேற்றுவது அன்றோ மகனது கடமை. இந்த அரசுரிமை என்பது மரணத்திற்கு பிறகும் தொடர்ந்து வருவது கிடையாது என்பதை நான் நன்கு அறிவேன். இந்த அரியணை மீது எனக்கு ஒரு துளியும் ஆசை இல்லை. என்றாலும் உமது விருப்பத்தை நிறைவேற்ற உயிரையும் தருவதற்கு ஒருபோதும் தயங்க மாட்டேன். அப்படி உயிர் விடுவதை காட்டிலும் இந்த அரசுரிமையை விடுவதே ஒரு வகையில் எனக்கு மிகவும் எளிது. தங்கள் எண்ணம் ஈடேறும் வண்ணம் அந்த மீனவர் குல பெண்ணை தங்களுக்கு மனம் முடித்து வைப்பேன். இது உறுதி. தாங்கள் கவலையை விட்டு ஒழித்து அமைதி பெறுவீராக என்று கனிவுடன் ஆறுதல் வார்த்தைகள் மொழிந்தான் மகன் காங்கேயன் தனது தந்தை பராசரனுக்கு. மகனின் பேச்சு பராசரனது இதயத்தை தொட்டது. அது அவனுக்கு இதமாக இருந்தது. அவன் சிந்திக்கிறான், இப்படிப்பட்ட உத்தமனை நாம் மகனாக அடைய என்ன புண்ணியம் செய்தோம் என சிறிதே சிந்தித்து பார்த்தான். எனினும் அந்த சிந்தனை உரம் பெறாமலேயே கலைந்து போனது. யார் என்ன செய்ய முடியும்? காம பிசாசனுடைய கைத்தாம்பிலே ஒரு சமயம் கட்டுண்டவர்கள் அதை விலக்கி வெளியேறுதல் என்பது அத்துணை எளிதல்லவே. விவேகத்தையும் வெட்கத்தையும் ஒரு சேர இழந்து விட்டிருந்த மன்னன் பராசரன் மகனுக்கு மறுமொழி எதுவும் கூறாமல் மௌனமாகினான். காங்கேயன் தன் தந்தைக்கு வாக்களித்தபடியே விரைந்து செயல்பட தொடங்கினான். அப்பொழுதே உற்ற நண்பர்கள் சிலருடன் கங்கை கரைக்கு புறப்பட்டு சென்றான். இந்த படகுகளுக்கு தலைவரான அந்த பெண்ணின் தந்தையை அழைத்தான். காங்கேயனும் கங்கை கரையோனும் சந்திக்கிறார்கள், சம்பாஷிக்கிறார்கள். காங்கேயன் அவனிடத்திலே, அன்பனே, என் தந்தை உன்னோடு உரையாடி சென்ற வரலாறுகளை எல்லாம் நான் அறிந்தேன். எப்படியும் நான் என் தந்தையின் விருப்பத்தை ஈடேற்றியே ஆக வேண்டும் என்கிற உறுதியுடன் இதோ உன்முன் நான் நிற்கிறேன். நீ என் தந்தையாரிடம் கேட்டபடியே என் தந்தைக்கு பிறகு அரசாளும் உரிமையை உன் மகள் வயிற்று புதல்வனே பெறுகிறபடி நான் என் அரசுரிமையை இன்றே இப்போதே துறக்கின்றேன். நீ இனியும் என் மேல் ஐயப்படாமல் உன் புதல்வியை
என் தந்தைக்கு மனமுடித்து வைப்பாயாக என்று வேண்டுகிறான். ஆனால் படகோட்டியின் தலைவனோ காங்கே எனது உரையை கேட்டு, அந்த மீனவன் முதலிலே மிகவும் வியப்படைந்தான். அந்த படகோட்டிகளின் தலைவனாகிய இருக்கின்ற அந்த மீனவன் காங்கேயனின் சொற்களை கேட்டதும் வியப்படைந்தான். அரசகுமாரனது உள்ள தூய்மையும் உயர்ந்த கொள்கையும் அவனை கவர்ந்தன. தந்தைக்காக தனது அரசுரிமையையே தியாகம் செய்ய தயாராக இருக்கின்ற அவனுடைய மனப்பாங்கை எண்ணி வியந்தான். வீரனே, எந்த புதல்வர்கள் தந்தையின் விருப்பத்தை நிறைவேற்றி வைக்கின்றார்களோ அவர்களே மேலான மக்கள். தந்தைக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்யாதவனை எவ்வாறு மகன் என்று கூற முடியும்? இந்த உலகத்திலே அன்னையர்கள் உனக்கு சமமான உத்தம புதல்வர்களை பெறுவது மிகவும் அரிது, அரிதினும் அரிது என்று புகழ்ந்துரைத்தான். பின்பு மேலும் பேசத் தொடங்கினான். குமாரனே, நீ சொல்வதெல்லாம் உண்மை. உன் உள்ளத்து உறுதியை பார்க்கிற போது கொடுத்த வாக்கை காப்பாற்றுவது குறித்தும் உன்மீது எனக்கு சிறிதும் ஐயமில்லை. ஆனால் பிற்காலத்திலே உனக்கு மகனாக பிறக்கப் போகும் எவனாவது இந்த நாட்டின் மேல் உரிமையை கொண்டாட வாய்ப்பு இருக்கிறது அல்லவா? அதற்கு என்ன செய்வது? சற்று யோசித்து பார் என்று கேட்டான். ஆற்றங்கரையிலே இவர்கள் இருவரும் இவ்வாறு உரையாடி கொண்டிருந்த போது காங்கேயனை பின்தொடர்ந்து அங்கே வந்திருந்த அரசனும் அமைச்சர்களும் கூட மீனவன் அந்த படகோட்டிகளின் தலைவன் இளவரசனை நோக்கி கடைசியாக விடுத்த கேள்வி கணையினாலே திக்குமுக்காடி போயினார்கள். இவ்வளவு நுட்பமான ஒரு கேள்வியை மீனவனிடமிருந்து யாரும் எதிர்பார்க்கவில்லை. ஏன், காங்கேயனே கூட இதை எதிர்நோக்கவில்லை என்பதை அவன் முகத்திலே காணப்பட்ட அந்த திகைப்பிலே இருந்து அறிய முடிந்தது. ஆனால் இளவரசன் அந்த திகைப்பை ஒரு கண நேரத்திலே உதறி எறிந்தான். மன உறுதியும் ஒளியும் பழையபடி அவன் திருமுகத்திலே குடிபுகுந்தன. அப்போது அவன் வீர சபதம் ஒன்றை எடுக்கின்றான். பவ்யர்களே, தன் தந்தை பக்கம் திரும்பி, அன்பு தந்தையீர், இனி தாங்களே முற்றிலுமாக இந்த நாட்டின் அரசுரிமையை ஏற்றுக்கொள்வீராக. தங்களால் இந்த பூமியானது உத்தம அரச பரம்பரையினை உடையதாக விளங்கட்டும் என்று வாழ்த்துகிறான். பின்னர் தன் எதிரே நிறைந்திருந்த மீனவர் தலைவனையும் அவனை சூழ நின்றிருந்த மற்றவர்களையும் தீர்க்கமாக நோக்கி கம்பீரத்துடன் சொல்கிறான், இதோ இங்கே குழுமியிருக்கும் யாவரும் நான் சொல்வதை கேட்டுக்கொள்ளுங்கள். நான் எப்போதும் தியானம் செய்து கொண்டிருக்கும் பஞ்ச பரமேஸ்வரிகள் சாட்சியாக பவ்யர்களின் துன்பங்களை பரிந்து வந்து போக்கும் சாசன தேவதேவியர்கள் எனப்படும் யக்ஷா யக்ஷியர்களின் சாட்சியாக இன்று முதல் என் ஆயுட்காலம் முடியும் வரை நான் உத்தம பிரம்மச்சரிய விரதத்தை ஏற்றுக்கொண்டு நடப்பேன். இது சத்தியம் என்று உணர்ச்சி பொங்க உரைத்தான் மன்னன் பராசரனின் மகன் காங்கேயன். அங்கே குழுமியிருந்தோர் அனைவரும் அவனது சூளுரை கேட்டு அசையாத பதுமைகள் போல் அமர்ந்திருந்தார்கள்.
எங்கும் அமைதி நிலவியது. அவனது ஓங்கிய குரலை எதிரொலிப்பது போல் கங்கை நதியின் நீரலைகள் கரையிலே மோதிச் செல்லும் ஓசை மட்டுமே கேட்டது. அரசனது கண்களிலே இருந்து நீர் முத்துக்கள் சிதறின. சிறிது நேரத்திலே காங்கேயன் வாழ்க, இளவரசர் வாழ்க என்றெல்லாம் கூடியிருந்தவர்கள் எழுப்பிய வாழ்த்தொலியோடு என்ற ஒலியும் விண்ணை முட்டியது. என்னே இந்த இளைஞனின் மனத்துணிவு என்பாரும் இளம் பருவத்திலேயே சிற்றின்ப நுகர்ச்சியை துறக்கின்றவர்கள் புண்ணிய புருஷர்கள் என்னும் நீதிமொழிக்கு இதோ ஒரு சான்றோனை இப்போது கண்டிருக்கிறோமே என்றெல்லாம் வசனங்கள் வெளிப்பட பற்பலரும் அவனை போற்றி பேசலாயினர். காங்கேயனது மன உறுதியை குறிக்கும் வகையிலேயே அவனுக்கு அன்று முதல் பீஷ்மன் என்கிற பெயர் வழக்கும் பீஷ்ம விரதம் என்னும் சொல் வழக்கும் தோன்றி நின்று நிலை பெற்றுவிட்டன. பவ்யர்களே, இனி நடக்கும் நிகழ்வை பற்றி சொல்வதற்கு நாளை வருகிறேன். நன்றி, வணக்கம். ஜெய் ஜினேந்திரா.